Hi guys, welcome back to our channel. Cinema Vibes. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது A Little Thing Called First Love episode number 14. அதுக்கு முன்னாடி first 13 episodes பார்க்காதவங்க கண்டிப்பா போய் பார்த்துட்டு வாங்க. நான் உங்களுக்கு கைப்பட கொடுக்கிறேன். அப்பதான் இந்த ஸ்டோரியோட கண்டினியூஷன் உங்களுக்கு புரியும். So, without any late வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எல்லாருமே லீவ் எல்லாம் முடிஞ்சி மறுபடியும் ஹாஸ்டலுக்கு வந்துறாங்க. அவங்களோட திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. அப்போ யானியனுக்கு அவனோட கிளாஸ்மேட் கிட்ட இருந்து கால் வருது. அத அவன் ரூம்மேட் பார்த்துட்டு எடுத்து கொடுக்கவே நம்ம யானியனோ அட்டெண்ட் பண்ணி பேசுறான். யானியனோட ரூம்மேட் அவன் பக்கத்திலே நின்னுக்கிட்டு யானியனோட கிளாஸ்மேட் கிட்ட அவனோட பெட்டெல்லாம் ரெடி பண்றதுக்கு கிளீன் பண்றதுக்கு வரியா அப்படின்னு சொல்லி கேட்கறான். இது மட்டும் இல்லாம இங்க ஆல்ரெடி என்னோட ஃப்ரெண்டுக்கு அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து கிளீன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்றான். இவன் சொல்றதை கேட்ட கிளீன் பண்ணிட்டு இருந்த பொண்ணு, உங்களுக்கு பொண்ணுங்க எல்லாம் எப்பவும் வேலை செஞ்சு கொடுத்துட்டே இருக்கணும், நீங்க அதை என்ஜாய் பண்ணிட்டே இருக்கணும் அப்படிதானே அப்படின்னு கோவமா கேட்கறா. இந்த டைம்ல யானியன் இவனோட கிளாஸ்மேட் கிட்ட பேசி முடிச்சுட்டு நான் வெளியே கிளம்புறேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட ரூம்மேட் என்னப்பா மறுபடியும் டேட்டிங்கா அப்படின்னு கேட்கறான். உடனே நம்ம யானியன் சொல்றான், தேவையில்லாத வதந்தி எல்லாம் கலப்பாத, நான் இப்போ ஃபைன் ஆர்ட் அசோசியேஷனுக்கு தான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். கேட்ட ரூம்மேட் ஓ அங்க போய் டேட்டிங்கா அப்படின்னு மறுபடியும் கிண்டல் பண்றான். நம்ம யானியன் சொல்றான், அதெல்லாம் ஒன்றும் இல்ல, இதுக்கு முன்னாடி ஃபைன் ஆர்ட் அசோசியேஷனுக்கு பிரசிடென்டா இருந்தவர் இங்க ஏதோ ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்க போறாராம், அதுக்கு நான் தான் போய் ஹெல்ப் பண்ணணும், அதனால தான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். இப்போ அந்த அசோசியேஷன்ல காட்டுறாங்க. அந்த அசோசியேஷன்ல நம்ம யானியனும் அவனோட கிளாஸ்மேட்டும் உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம யானியனோட கிளாஸ்மேட் சொல்றா, இந்த வாட்டி அவருக்கு ஒரு 10 பேர் நடிக்கிறதுக்கு தேவைப்படுறாங்களாம், அவங்கள நம்ம தான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றா. கேட்ட நம்ம யானியனும் சரி ஓகே பாக்குறேன்னு சொல்லிட்டு லிஸ்ட் எடுத்து பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் சில பேரை செலக்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு நடிக்கிறதுக்கு டைம் இருக்கா இல்லையான்னு கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்றான். இது இப்படி இருக்க நம்ம மியாமியாவையும் அவரோட சின்ன வயசு ஃப்ரெண்டையும் ஹிக்ஸினையும் கேண்டீன்ல காண்றாங்க. நம்ம மியாமியா ஹிக்ஸின் கிட்ட கேட்கறா, உன்னோட ரேடியோ ஷோக்கு கான்செப்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டியான்னு. உடனே நம்ம ஹிக்ஸின் சொல்றான், ரெடி பண்ணிட்டேன். இதை கேட்ட மியாமியா எந்த கான்செப்ட்ல பேச போற அப்படின்னு கேட்கறா. உடனே நம்ம ஹிக்ஸின் மியாமியாவோட சின்ன வயசு ஃப்ரெண்டு சொன்ன கான்செப்ட கேட்ட மியாமியாவோட சின்ன வயசு ஃப்ரெண்டு, அடிப்பாவி நான் கொடுத்த ஐடியாவே திருடிட்டியா, சரி ஓகே நான் கொடுத்த ஐடியாவுக்கு எனக்கு எப்போ திருடி தர போற அப்படின்னு கேட்கறா. அதுக்கு உடனே நம்ம ஹிக்ஸின் சொல்றா, தந்துட்டா போச்சு சாக்லேட் வாங்கி தரேன் ஓகேவா அப்படின்னு சொல்றா. ஆக்சுவலா நம்ம ஹிக்ஸின் ரேடியோ ஷோக்கு எடுத்திருக்க கான்செப்ட் யாரெல்லாம் அவங்க லவ் பண்ற பர்சன் கிட்ட லவ் சொல்ல ரொம்பவுமே பயப்படுறாங்களோ இல்ல தயங்குறாங்களோ அவங்களோட ஃபீலிங்ஸை மெயிலா அமைச்சா நம்ம ஹிக்ஸின் அதை படிச்சு காட்டுவா. எப்படி சொல்றது, லவ் குரு ஷோஸ் எல்லாம் ரேடியோ சிட்டில வருமே அந்த மாதிரி. அது மட்டும் இல்லாம லவ் பண்றவங்க எல்லாருமே டைரக்டா போய் லவ் சொல்லாம அதுக்கு பதிலா அவங்க கையால சாக்லேட்டை செஞ்சு கொடுக்கலாம். சோ இதுதான் அவங்களோட கான்செப்ட். இது மட்டும் இல்லாம நம்ம ஹிக்ஸின் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் டிபார்ட்மெண்டோட கொலாபரேஷன் வச்சிருப்பா. அவங்களோட லேப்ல யார் வேணாலும் போய் சாக்லேட்ஸை செஞ்சுக்கலாம். ஒரு வீக் ஃபுல்லா அவங்களுக்கு டைம் இருக்கு. இப்படி பேசிக்கிட்டே நம்ம ஹிக்ஸின் மியாமியா கிட்ட நீயும் ரெடி ஆயிரு அப்படின்னு சொல்றா. இதை கேட்ட மியாமியா நான் எதுக்காக ரெடியா இருக்கணும் அப்படின்னு கேட்கறா. உடனே நம்ம ஹிக்ஸின் சொல்றா, எப்பதான் உன்னோட லவ் யான் எனக்கு சொல்ல போற, இப்போ நான் பண்ற ஷோ தான் நல்ல சான்ஸ், மிஸ் பண்ணாம சொல்லிடு அப்படின்னு சொல்றா. இதை கேட்ட மியாமியா சரி ஓகே நான் ட்ரை பண்றேன்னு சொல்றா. உடனே மியாமியோட சின்ன வயசு ஃப்ரெண்ட் இருந்துகிட்டு ட்ரையெல்லாம் இல்ல ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல சக்சஸ் ஆயிடணும் அப்படின்னு சொல்றா. சீன்ல இவங்க 3 பேரையும் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் டிபார்ட்மெண்ட் லேப்ல காட்டுறாங்க. நம்ம ஹிக்ஸினும் மியாமியாவும் சாக்லேட்டை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம மியாமியாவோட சின்ன வயசு ஃப்ரெண்டு சைலண்டா உக்காந்து இருக்கா, போனை நோண்டிட்டு இருக்கா. நம்ம ஹிக்ஸின் சாக்லேட்ஸை ஒரு பவுல்ல போட்டு அதை எப்படி உருக்கணும்னு தெரியலையே, ஒருவேளை எண்ணெய் ஊத்துவாங்களோ அப்படின்னு கேட்கிறா. நம்ம மியாமியா கிட்ட மியாமியா இருந்துகிட்டு ஐயா எண்ணெயெல்லாம் ஊத்த மாட்டாங்க. இதை கேட்ட ஹிக்ஸின் மியாமியாவோட சின்ன வயசு ஃப்ரெண்டு கிட்ட சைலண்டா தானே உக்காந்து இருக்கா, எங்களுக்காக அந்த ரெசிபி எப்படி பண்ணணும்னு பார்த்து சொல்லேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறா. உடனே அவளும் அரையகுறைமா பார்த்துட்டு ஆமாமா தண்ணி ஊத்தணும், சாக்லேட்டை அரையவே தண்ணியை ஊத்திட்டு கொஞ்ச நேரம் ஹீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றா. இவ தண்ணியை ஊத்துங்கன்னு சொல்லவே அவங்க இஷ்டத்துக்கு தண்ணியை ஊத்தி கொதிக்க வச்சிடறாங்க. கடைசியில அது சாக்லேட் சிரப்பா மாறிடுது. அப்போதான் அந்த விஷயத்த நம்ம மியாமியோட சின்ன வயசு ஃப்ரெண்டு கவனிக்கிறா. ஐயோ தண்ணியை ஊத்த சொன்னா இவ்வளவு தண்ணியா ஊத்துவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறா. சாக்லேட் மெல்ட் ஆகுற வரைக்கும் தண்ணியை ஊத்த சொன்னா இஷ்டத்துக்கு தண்ணியை ஊத்தி சாக்லேட் சூப் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறா. இதை கேட்ட ஹிக்ஸின் நீ தான் எங்களுக்கு கரெக்டா கைட் பண்ணல, இல்லைன்னா நாங்க கரெக்டா பண்ணிருப்போம்னு சொல்லி அவ்வளவு திட்ட, இவ இருந்துகிட்டு அவ்வளவு கூடவா உனக்கு புத்தி இல்லைன்னு சொல்லி இவ்வளவு திட்ட, கடைசியா ஆனே அந்த மொத்த சாக்லேட் சிரப் குடிச்சிடறேன்னு சொல்லிட்டு நம்ம மியாமியோட சின்ன வயசு ஃப்ரெண்டு சொல்றா. உடனே நம்ம ஹிக்ஸினோ மறுபடியும் பண்ணுவோம்னு சொல்லிட்டு பர்ஸ்ல இருந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இருக்க காலேஜ் வெப்சைட்ல எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஹிக்ஸினோட தீமை பத்தி ஒரு நோட்டிபிகேஷன் மாதிரி போகுது. இதுல என்ன போட்டிருக்குன்னா, இந்த வாரம் கேம்பஸ் கன்ஃபெஷன் வீக்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. உங்க மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு ஐ லவ் யூன்னு சொல்லி டைரக்டா சொல்லாம சாக்லேட் மூலமா உங்களோட லவ்வை சொல்லலாம்னு போட்டிருக்கு. மறுபடியும் இங்க நம்ம ஹிக்ஸினு மியாமியோட சின்ன வயசு ஃப்ரெண்டா காட்டுறாங்க. அவங்க எல்லாருமே அந்த சாக்லேட் எல்லாம் பண்ணி வச்சுட்டு இது செட் ஆகுதா இல்லையான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல மியாமியோட சின்ன வயசு ஃப்ரெண்ட் சொல்றா, ஐயோ எவ்வளவு நாள் தான் வெயிட் பண்றேன், எனக்கு தூக்கமா வருது, சாம நாளைக்கு வந்து அது செட் செட் ஆச்சா இல்லையான்னு பார்ப்போமா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஹிக்ஸின் இருந்துகிட்டு முடியாதுன்னு சொல்றா. இந்நேரத்துக்கே காலேஜோட வெப்சைட்ல இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இருக்கிறத அனௌன்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் எல்லாரும் இந்த லேபுக்கு வந்து சாக்லேட்ஸை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம இன்னைக்கு நைட்டுக்குள்ளேயே முடிச்சாலும்னு சொல்லிட்டு அங்கேயே உட்கார வச்சிடறா. அதுக்கு உடனே மியாமியாவோட சின்ன வயசு ஃப்ரெண்டு கேட்கறா, ஆமா சரி ஓகே சாக்லேட் எல்லாம் பண்ணியாச்சு, சாக்லேட் மேல என்ன எழுதணும்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹிக்ஸின் கிட்ட கேட்க, யோசிச்சாச்சு I like you very much அதான் எழுத போறேன் அப்படின்னு சொல்றா. அதே கேள்வியை நம்ம மியாமியாவை பார்த்து கேட்கிறான். நம்ம மியாமியா இருந்துகிட்டு நான் எதையும் யோசிக்கல, நான் எதையும் எழுதவும் போறது இல்ல அப்படின்னு சொல்றா. இதை கேட்ட மியாமியாவோட சின்ன வயசு ஃப்ரெண்டு, ஏன் எழுத மாட்டேன் எதுக்கு அப்படின்னு சொல்லி ரீசனை சொல்லு அப்படின்னு கேட்கிறா. உடனே நம்ம மியாமியா சொல்றா, அதுவா எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு, அதுதான் ரீசன். இதை கேட்ட மியாமியாவோட சின்ன வயசு ஃப்ரெண்டும் ஹிக்ஸினும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க, கண்ணாலேயே எதையோ பேசிக்கிறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சாக்லேட் எல்லாம் செட் ஆயிடுது. நம்ம ஹிக்ஸின் சாக்லேட் மேல என்ன எழுதணும்னு நினைச்சாலோ அதை எழுதி முடிச்சிடறா. நம்ம மியாமியா அந்த டைம்ல தூங்கிட்டு இருக்கா. நம்ம ஹிக்ஸினும் மியாமியாவோட சின்ன வயசு ஃப்ரெண்டும் கண்ணாலே பாத்துக்கிட்டு நம்ம பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிட வேண்டியதுதான் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம மியாமியாவை எழுப்புறாங்க. மியாமியா உன்னோட சாக்லேட்ஸ் எல்லாத்தையுமே நான் பாக்ஸ்ல போட்டு வச்சிருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹிக்ஸின் காட்டுறா. இதை பார்த்த நம்ம மியாமியாவும் சரி ஓகே நான் பேக் பண்றேன்னு சொல்லிட்டு பேக் பண்ண போறா. நம்ம ஹிக்ஸின் இருந்துகிட்டு மியாமியாவோட சின்ன வயசு ஃப்ரெண்டை காட்டி அவ பேக் பண்ணட்டும், எனக்கு இப்போ வாஷ்ரூம் போனோம் கூட துணைக்கு நீயும் வான்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுறா. அவங்க ரெண்டு பேரும் போன உடனே மியாமியாவோட சின்ன வயசு ஃப்ரெண்டு பேக் பண்றதுக்கு முன்னாடி அந்த சாக்லேட்ஸ் மேல எதையோ எழுதிட்டு தான் பேக் பண்ணி வைக்கிறா. அடுத்த சீன்ல யோனோட கிளாஸ்மேட் ரூமுக்கு வர மாதிரி காட்டுறாங்க. அங்க இருக்க அவளோட ரூம்மேட் வந்துட்டீங்களா சீனியர் அப்படின்னு சொல்லி சொல்றா. உடனே யோனோட கிளாஸ்மேட் பசிக்குதா, நான் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்னும் வேணாம் அப்படின்னு இவ சொல்ல. மியாமியாவோட சின்ன வயசு ஃப்ரெண்டுக்கு தான் அடிக்கடி பசி எடுக்கும், அவ வந்தா சாப்பிடுவாட்டும் அப்படின்னு சொல்லிட்டு டேபிள்ல வச்சிடறா. இதை கேட்ட அவளோட ரூம்மேட் ஆமா டயட்ல இருக்கேன்னு சொல்லிட்டு எவ்வாறு சாப்பிட்டே தான் இருக்கா. லேப்டாப் பாத்துக்கிட்டே பேசிட்டு இருக்கத பார்த்த யோனோட கிளாஸ்மேட் என்ன லேப்டாப்ல பாத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கிறா. இதை கேட்ட அவளோட ரூம்மேட் அதுவா சாக்லேட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றா. உங்களுக்கு கேம்பஸ் கன்ஃபெஷன் வீக் பத்தி தெரியாதா, நோட்டிபிகேஷன் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்கறா. யோனோட கிளாஸ்மேட் சொல்றா, ஓ அப்படியா எனக்கு தெரியாதே, நான் வேணா செக் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்றா. டைம்ல கரெக்டா மியாமியாவும் மியாமியாவோட சின்ன வயசு ஃப்ரெண்டும் ரூமுக்கு வராங்க. அவங்கள பார்த்த உடனே யோனோட கிளாஸ்மேட் இருந்துகிட்டு ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் சாப்பிடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம மியாமியாவோட சின்ன வயசு ஃப்ரெண்ட் இருந்துகிட்டு ஐயோ எனக்கு எதுவும் வேணாம்ப்பா, நான் இப்பதான் ஒரு பவுல் நிறைய சாக்லேட் சிரப்பை குடிச்சேன் அப்படின்னு சொல்றா. இதை கேட்ட அவர் ரூம்மேட் சாக்லேட்டா, நீ கூட யாருக்காச்சு சாக்லேட் கொடுக்க போறியா என்ன அப்படின்னு கேக்குறா. அந்த டைம்ல கரெக்டா மியாமியா அவ செஞ்ச அந்த சாக்லேட் பாக்ஸ் எடுத்து வெளில வைக்கிறா. இதை பார்த்த யோனோட கிளாஸ்மேட் அது என்னது அப்படின்னு சொல்லி கேக்குறா. உடனே நம்ம மியாமியா அந்த சாக்லேட்னு சொல்றா. சாக்லேட்டா நீ யாருக்காவது சாக்லேட் கொடுக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு யோனோட கிளாஸ்மேட் கேட்கறா. இதை கேட்டு மியாமியா பதில் சொல்றதுக்கு முன்னாடியே அவளோட ரூம்மேட் இருந்துகிட்டு அவ வேற யாருக்கு கொடுக்க போறா, யோனுக்கு தான் கொடுக்க போறா அப்படின்னு சொல்றா. இதை கேட்ட யோனோட கிளாஸ்மேட் உண்மையாலுமா அப்படின்னு சொல்லி கேட்கறா. உடனே மியாமியோட சின்ன வயசு ஃப்ரெண்ட் இருந்துகிட்டு இவளுக்கு எதுக்கு அதெல்லாம் சொல்லிக்கிட்டுன்னு, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே அவளோட கிளாஸ் பையனுக்கு தான் கொடுக்க போறா அப்படின்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம மியாமியாவுக்கு யோனின் மாதிரி நல்ல பசங்களை விட கொஞ்சம் கெத்தா சுத்துற கெட்ட பசங்க தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிடுறா. அப்புறம் மியாமியாவ கண்ணா சேவிலியே ஆமான்னு சொல்லு அப்படின்னு சொல்லவே நம்ம மியாமியாவும் ஆமான்னு சொல்லிடுறா. காலையில நம்ம மியாமியாவும் மியாமியாவோட சின்ன வயசு ஃப்ரெண்டும் காலேஜுக்கு போயிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல மியாமியாவோட சின்ன வயசு ஃப்ரெண்டு மியாமியா கிட்ட நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு கேட்கறா. உடனே நம்ம மியாமியாவும் எல்லாம் ஞாபகம் இருக்கு, உன்னோட ஃப்ரெண்டுக்கு பதிலா உன்னோட டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் வரேன், அவளுக்கு பதிலா நான் அட்டனன்ஸ் சொல்ல போறேன் அதானே அப்படின்னு கேட்கறா. இதை கேட்ட மியாமியாவோட சின்ன வயசு ஃப்ரெண்டு ஏச்சை அது இல்ல, இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்ச உடனே யான் எனக்கு நீ சாக்லேட்ஸ் கொடுக்கணும், அது மட்டும் இல்லாம ப்ரொபோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றா. இதை கேட்ட மியாமியா அதை பத்தி இப்ப எதுக்காக எடுக்கிற, கண்டிப்பா ப்ரொபோஸ் பண்ணி ஆகணுமா, அவன்கிட்ட எனக்கு என்ன சொல்லணும்னு கூட தெரியல, அது மட்டும் இல்லாம அவனுக்கு சாக்லேட் பிடிக்குமானே தெரியலையே அப்படின்னு சொல்றா. நார்மலாவே பசங்களுக்கு சாக்லேட்ஸ் ஸ்வீட்ஸ் எல்லாம் பிடிக்காதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இதை கேட்ட மியாமியோட சின்ன வயசு ஃப்ரெண்டு பிடிக்காதுன்னா கிஃப்டா கொடுத்தா வாங்கிக்க கொடுப்பா மாட்டாங்க அப்படின்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம அந்த பக்கமா போற லின்கைத்துவ மியாமியோட சின்ன வயசு ஃப்ரெண்டு கூப்பிடுறா. ஏ லின்கைத்து, உனக்கு ஏதாச்சும் ஒரு பொண்ணு இந்த கன்ஃபெஷன் வீக்ல சாக்லேட் எடுத்துட்டு வந்து கொடுத்தா வாங்கிப்பியா அப்படின்னு சொல்லி கேட்கறா. உடனே நம்ம மியாமியாவோட ஃப்ரெண்ட வாய முடி ஏ அவன்கிட்ட ஏண்டி கேட்கறா அப்படின்னு சொல்றா. அப்படி அவ சொல்றது கேட்ட நம்ம லின்கைத்துக்கு மியாமியா அவனோட போட்டோவை வச்சுட்டு இருந்தது ஞாபகம் வருது. அது மட்டும் இல்லாம இந்த கன்ஃபெஷன் வீக்ல மியாமியா நமக்கு சாக்லேட் ஏதாச்சும் கொடுக்க போறாளோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டே எந்த பதிலும் சொல்லாம அந்த இடத்த விட்டு போயிடுறான். அப்போ நம்ம மியாமியாவோட சின்ன வயசு ஃப்ரெண்டுக்கு போய் அவன்கிட்ட போய் கேட்டியே, நான் என்ன அவனுக்கா கொடுக்க போறேன், நான் கொடுக்க போறது யான் எனக்கு பிடிக்குமா இல்லையான்னு தானே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றா. அப்புறம் கிளாஸுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு அங்க இருந்து இறங்கி போயிடுறாங்க. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே யானோட ஃப்ரெண்டு மேல இருந்து பாத்துட்டு இருப்பான். சீன்ல மியாமியா அவ ஃப்ரெண்டு சொன்ன மாதிரியே வேற ஒரு பொண்ணோட பேர் ஃபேஷன் டிசைனிங் லேப்ல போய் உட்காந்துக்கிறா. அப்புறம் அந்த லேபுக்கு லெக்சரர் வராங்க, வந்த உடனே அட்டெண்டன்ஸ் எடுக்கிறாங்க. நம்ம மியாமியோட சின்ன வயசு ஃப்ரெண்ட் சொன்ன மாதிரியே வேற ஒரு பொண்ணோட பேருக்கு நம்ம மியாமியா அட்டெண்டன்ஸ் சொல்றா. நீங்களும் இந்த மாதிரி ஏதாச்சும் அட்டெண்டன்ஸ் சொல்லிருக்கீங்களா, அப்புறமா கையும் காலமா மாட்டிருக்கீங்களா அப்படி ஏதாச்சும் இருந்தா கண்டிப்பா நீங்க நம்ம கமெண்ட்ல சொல்லலாம். இருக்க நம்ம ஹிக்ஸின் லின்கைத்துவை தேடி லைப்ரரிக்கு போறா. அங்க லின்கைத்துவை பார்த்த உடனே எப்படியாச்சும் இந்த சாக்லேட்டை நம்ம கொடுத்து நம்மளோட லவ்வை சக்ஸஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு கண்ணை மூடி ப்ளே பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் திரும்பி கொடுக்கலான்னு போறா. அதுக்கு முன்னாடியே லின்கைத்து கிட்ட வேற ஒரு பொண்ணு போய் கொடுத்துடுறா. அவ என்ன ரியாக்ஷன் கொடுக்க போறான்னு சொல்லிட்டு நம்ம ஹிக்ஸின் ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்கா. நம்ம லின்கைத்து வழக்கம் போல எனக்கு ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்றா. உடனே அந்த பொண்ணு இருந்துகிட்டு அவன்கிட்டே கொடுத்துட்டு போயிடுறா. அவன் இருந்துகிட்டு அதை தூக்கி வேற பக்கமா போட்டுறான். இதெல்லாம் பார்த்துட்டு இந்த நம்ம ஹிக்ஸினுக்கு ஒரு விதமான பயம் வந்துடுது. அது மட்டும் இல்லாம இன்னும் கொஞ்ச நேரம் கொடுத்து கொடுப்போமேன்னு சொல்லிட்டு மனசை தேத்திக்கிட்டு அவளோட ப்ராட்காஸ்ட் ரூமுக்கு போயிடுறா. இது எப்படி இருக்க மறுபடியும் நம்ம மியாமியாவும் மியாமியோட சின்ன வயசு ஃப்ரெண்டும் லேப்ல காட்டுறாங்க. எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம மியாமியாவும் பண்ணிட்டு இருக்கா. லெக்சரர் எல்லாரும் பண்றதையும் கவனிச்சிட்டு இருக்காங்க. நம்ம மியாமியா பண்றது ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கு, என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் அவளையே உறுத்து உறுத்து பார்த்துட்டு இருக்காங்க. கடைசியா நம்ம மியாமியாவும் பண்ணி முடிச்சிடறா. அதை எடுத்துட்டு போய் நம்ம லெக்சரருக்கும் கொடுக்குறா. அதை பார்த்த நம்ம லெக்சரரு, நீ எல்லாரும் விடமே செம டேலண்டா இருக்கியே, நான் சொல்லி கொடுத்ததை விட ரொம்பவுமே கிரியேட்டிவா பண்ணிருக்கியே, என்னோட மனசையே நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம உன்னோட பேர் என்ன, உனக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்கவே நம்ம மியாமியா இருந்துகிட்டு என்னோட பேரு மியாமியா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஒரிஜினல் நேமா சொல்லிடுறா. இதை கேட்ட அவ ஃப்ரெண்ட் அவளை உடனே தட்டுறா. ஆல்ரெடி லெக்சரர் மியாமியோட பேரை கேட்டதுனால என்னது மியாமியாவா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கிளாஸ்ல மியாமியா பேர்ல யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவே எல்லாரும் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்க அவளோட ரூம்மேட்டு வேணும்னு அவ ஆர்கிடெக்சர் டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவோ அப்படின்னு சொல்லிடுறா. இதை கேட்ட லெக்சரர், என்னது ஆர்கிடெக்சர் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்டா நீ, அந்த ஹெச்ஓடியோட ஸ்டூடெண்டா நீயே இந்த லேப்ல இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. உடனே மியாமியோட சின்ன வயசு ஃப்ரெண்ட் அவளை கவர் பண்றோன்றதுக்காக, லெக்சரர் உங்களோட கிளாஸ் எவ்வளவு சூப்பரா இருக்கும்னு ஒரு வாட்டி சொல்லியிருக்கானா, அதை கேட்டுட்டு கண்டிப்பா உங்க கிளாஸ்க்கு வருவேன்னு சொல்லிட்டு என் காலிலே விழுந்துட்டா, அதனாலதான் கூட்டிட்டு வந்தேன், இவ மட்டும் இல்ல நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. இதை கேட்ட நம்ம மியாமியாவும், ஆமா லெக்சரர் நிறைய பேர் உங்களோட கிளாஸ் வரணும்ன்றதுக்காகவே சண்டை எல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறா. இதை கேட்ட லெக்சரர், எனது உண்மையாவா, நான் நடத்துற கிளாஸ் அவ்வளோ பாப்புலர் ஆயிடுச்சு வச்ச ஐஸுக்கு நம்ம லெக்சரர் கரைஞ்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம மியாமியாவை கூப்பிட்டு, உங்க டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடியை தான் எனக்கு பிடிக்காது, ஆனா உன்ன மாதிரி டேலண்டட் ஸ்டூடெண்ட் எனக்கு ரொம்பவே பிடிக்கும், நீ எப்ப வேணாலும் என்னோட கிளாஸ்க்கு வரலாம், இன்னையில இருந்து நீ தான் என்னோட சீக்ரெட்டான ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம உன்னோட கண்ணுக்கு ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணா போதும், நீ லென்ஸும் போட தேவையில்ல கண்ணாடியும் போட தேவையில்ல, இன்னும் நீ அழகா இருப்ப அப்படின்னு சொல்றாங்க. லேப்ல இருந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் போன பிறகு நம்ம மியாமியா இருந்துகிட்டு மியாமியோட சின்ன வயசு கிட்ட மேம் சொன்னதை சொல்றா. அது மட்டும் இல்லாம ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு வந்துடலாமா கண்ணு அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த கதெல்லாம் எங்க விடாத, முதல்ல யானினை போய் பாரு அப்படின்னு சொல்றா. இதை கேட்ட மியாமியா, முதல்ல அவன் எங்க இருப்பானே தெரியாதே, நான் போய் எங்கன்னு தேடுறது அப்படின்னு கேட்கறா. எனக்கு தெரியும்டி, எனக்கு தெரியும், இந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லுவேன் தான், அவன் ஆல்ரெடி எங்க இருக்கான்னு கண்டுக்குன்னு வந்தேன், அவன் மாடல் ரூம்ல தான் இருக்கானா, போய் மாடல் ரூம்ல போய் கொடுத்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்றா. இப்போ நம்ம மியாமியாக்கும் வேற வழி இல்ல, சோ அவளும் அந்த மாடல் ரூமுக்கு போறா. அந்த ரூம்ல நிறைய பேர் உட்காந்துட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம யானினும் அவனோட வேலையை பார்த்துட்டு இருக்கான். கரெக்டா நம்ம மியாமியா யானின் கிட்ட போறா. சரி அந்த சாக்லேட் பாக்ஸை எடுத்து கொடுக்கலான்னு வரா. அதுக்குள்ள யானோட கிளாஸ்மேட் நம்ம மியாமியா பார்த்துட்டு, மியாமியா நீ என்ன இங்க பண்ற அப்படின்னு கேட்கறா. இதை கேட்ட மியாமியா அவ கொடுக்க வந்த சாக்லேட் பாக்ஸை மறைச்சு வச்சுட்டு, அதுவா இப்ப என்னத்த சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க. அந்த சமயத்துல ஹிக்ஸினோட வாய்ஸ் ப்ராட்காஸ்ட் ரூம்ல இருந்து கேக்குது. நான் இடத்துலயும் லவுட் ஸ்பீக்கர் செட் பண்ணி வச்சுட்டு இருக்கிறதுனால அவளோட வாய்ஸ் அங்க கேக்குது. ஹிக்ஸின் இருந்துகிட்டு அவளோட ஃப்ரெண்டு கிட்ட, இன்னும் ஷோவே ஸ்டார்ட் ஆகலடி, அதுக்குள்ள எதுக்காக மைக்ரோஃபோன் ஆன் பண்ணி விட்ட அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. அதை கேட்ட யானோட கிளாஸ்மேட்டும் சிரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம மறுபடியும் யானோட கிளாஸ்மேட், நீ இங்க எதுக்காக வந்தான்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்ட நம்ம மியாமியா, எதையாச்சும் சொல்லி சமாளிப்போம், அதுவா ஹிக்ஸினுக்கு இதான ஃபர்ஸ்ட் ப்ராட்காஸ்ட், அதனால அவளோட வாய்ஸ் எல்லா இடத்துலயும் கேக்குதா இல்லையான்னு செக் பண்ண சொன்னா, அதான் இந்த ரூம்ல வந்து சும்மா செக் பண்றதுக்காக வந்தேன் அப்படின்னு போய் சொல்றா. இவ இப்படி தடுமாறி பேசுறத நம்ம யானும் கேட்டுட்டு தான் இருக்கான். அவளுக்கு சொல்ல போனா சிரிப்பு வருது. நம்ம மியாமியா யானோட கிளாஸ்மேட் கிட்ட, நான் அப்புறமா வந்து உங்களை சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸை அவளுக்கு காட்டிக்காம அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடுறா. அவ அப்படி போன பிறகு யானோட கிளாஸ்மேட் யானின் கிட்ட அசோசியேஷனோட எக்ஸ் பிரசிடென்ட் நம்மள மீட் பண்ணணும்னு சொன்னாங்க, நம்ம போலாமா அப்படின்னு சொல்லி கேட்கறா. இதை கேட்டா நம்ம யானும் சரி ஓகே வா போலான்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறா. சீன்ல லின்கைத்துவா காட்டுறாங்க. அவன் ஒரு பேக்கேஜ் வாங்குறதுக்காக கேம்பஸ் என்ட்ரன்ஸ்க்கு வந்திருப்பான். அதே டைம்ல அங்க மியாமியாவை பார்க்கறான். அவ ரொம்பவுமே சோகமா ஸ்டெப்ஸ்ல இருந்து கீழே இறங்கி வரா. லின்கைத்து மியாமியாவை கூப்பிட்ட உடனே அந்த சாக்லேட் பாக்ஸை அவ மறைச்சிடுறா. உடனே நம்ம லின்கைத்து இருந்துகிட்டு, என்ன கையில ஏதாச்சும் புதையல் வச்சிட்டு இருக்கியா என்ன, என்னை பார்த்த உடனே ஒளிச்சு வைக்கிறா அப்படின்னு கேட்கறான். நம்ம மியாமியா இருந்துகிட்டு, ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சமாளிக்கிறா. இதை கேட்ட நம்ம லின்கைத்துவும் ஓஹோ அப்படியான்னு சொல்லிட்டு அவனோட பேக்கேஜை வாங்க போறான். இந்த டைம்ல லவுட் ஸ்பீக்கர்ல நம்ம ஹிக்ஸினோட ஃபர்ஸ்ட் ஷோ ப்ராட்காஸ்ட் ஆகுது. ஹாய் ஹலோ வணக்கம் டு கேம்பஸ் ரேடியோ ஆஃப் ஹைசங் யூனிவர்சிட்டி, நான் தான் உங்க நியூ ஆர்ஜே ஹிக்ஸேன். எல்லாரும் லீவ் முடிஞ்சு காலேஜுக்கு ரொம்பவே சோகமா வந்துப்பீங்க, உங்களுக்கு எனர்ஜி கொடுக்குற மாதிரி சொல்லப்படாத காதல் கதைகளோட ஷோல என்னோட நீங்க இணைஞ்சிருக்க போறீங்க. இவ இப்படி பேசிட்டு இருக்கிறத லவுட் ஸ்பீக்கர்ல கேட்ட நம்ம லின்கைத்து இவ எப்பத்துல இருந்து ஷோ பண்ண ஆரம்பிச்சா அப்படின்னு நம்ம மியாமியா பார்த்து கேட்கறான். உடனே நம்ம மியாமியா சொல்றா அவ எப்பத்துல இருந்தோ இந்த ஐடியால இருந்தா இப்பதான் அது இம்ப்ளிமெண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம அவ கூட நீ கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாதானே அவ என்ன பண்றான்னு உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றா. இதை கேட்ட லின்கைத்து நான் ஏன் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்கறான். இந்த டைம்ல ரேடியோல நம்ம ஹிக்ஸன் சொல்றா இந்த வாரம் உங்கள் லவ்வராக இருக்கட்டும், இல்லை உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், இல்லை உங்கள் அப்பா அம்மாவாக இருக்கட்டும், உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்குமோ அவங்களுக்கு நீங்கள் சாக்லேட் மூலிமா உங்களோட லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணுங்கள். லவ்வை ஐ லவ் யூன்னு சொல்லி தான் எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு எந்த விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். உங்கள் கையால் செஞ்ச சாக்லேட்டே சொல்லும் அவங்கள நீங்கள் எவ்வளோ லவ் பண்ணுறீங்கன்னு. சொல்லப்படாத காதல் கதைகளோட நான் உங்கள் ஆர்ஜே ஹிக்ஸின். சின்ன பிரேக்குக்கு அப்புறமா மறுபடியும் இணைந்திருக்கலாம். நம்ம ஹிக்ஸின் பேசுறது கேட்ட நம்ம மியாமியா அவள் கையில் இருக்க சாக்லேட் பாக்ஸை ரொம்பவுமே சோகமாக பார்க்குறா. இதை பார்த்த லின்கைத்து நீ கூட சாக்லேட் செஞ்சியா, யாருக்காக செஞ்ச அப்படின்னு கேட்குறான். இல்லைன்னா உனக்கு யாராச்சும் கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்கறான். இதை கேட்ட நம்ம மியாமியா மறுபடியும் அந்த பாக்ஸை மறைச்சிட்டு இதுல ஒன்னும் சாக்லேட் இல்லையே அப்படின்னு சொல்றான். நம்ம லின்கைத்து விடுறதா இல்ல, ஒழுங்கு மரியாதை காட்டுன்னு சொல்றான். ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே ஃபைன் ஆர்ட் அசோசியேஷனோட எக்ஸ் பிரசிடென்ட் மேல நம்ம மியாமியா மோதிடுறா. நம்ம மியாமியா சாரின்னு சொன்னாலும் அவன் திட்ட ஆரம்பிச்சிடறான். உடனே லின்கைத்து கோவம் வந்தது, அவன் அந்த எக்ஸ் பிரசிடென்ட்டை திட்ட ஆரம்பிச்சிடறான். இவங்க இப்படி ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டா நம்ம யானியனும் யானியோட கிளாஸ்மேட்டும் அங்க வராங்க. நம்ம யானியன் மியாமியா கையில வச்சிட்டு இருக்க அந்த சாக்லேட் பாக்ஸை பாத்துக்கிட்டே என்ன ஆச்சுன்னு கேட்கறான். உடனே அந்த எக்ஸ் பிரசிடென்ட் சொல்றான் தோ இந்த பொண்ணு தான் கண்ணு தெரியாம வந்து மேல மோதிட்டா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கான். இந்த டைம்ல யானோட கிளாஸ்மேட் அப்போ உன்னோட ஃப்ரெண்டு சொன்னது உண்மையாமையாமையா, உனக்கு கொஞ்சம் கெத்தா கெட்ட பசங்களா இருக்கிறவங்களா உனக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுறா. இதை கேட்ட லின்கைத்துக்கு ஒரே ஷாக்கு, அதே மாதிரி யானியனுக்கு ஒரே கடுப்பு. இவன் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண போறா. நம்ம யானியன் மியாமியாவையும் அந்த சாக்லேட் பாக்ஸையும் முறைச்சி பார்த்துட்டு இருக்கான். விட்டா கண்ணாலேயே எரிச்சிருவான் போல இருக்கு. அந்த டைம்ல யானோட கிளாஸ்மேட் இருந்துகிட்டு என்ன இன்னும் நீ அங்கே நின்றுட்டு இருக்க, வா போலான்னு சொல்லிட்டு சொல்றா. நம்ம யானியனுக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு எக்ஸ்பிளைன் பண்ண போறா நம்ம மியாமியா. ஆனா நம்ம யானியன் எதுவுமே கண்டுக்காம அங்கிருந்து சைலண்டா போயிடுறான். லின்கைத்துக்கு ஒரே சந்தோஷம். ஆனா நம்ம மியாமியா ரொம்பவுமே கோவமா அந்த இடத்த விட்டு போயிடுறா. இந்த சீன்ல அந்த எக்ஸ் பிரசிடென்ட்டும் நம்ம யானியனும் யானோட கிளாஸ்மேட்டும் ஷூட்டிங்க்கு எந்த ஏரியா கரெக்டா இருக்கும்னு சொல்லி பாத்துட்டு இருக்காங்க. அப்பவும் யானியோட மைண்ட்ல மியாமியாவும் மியாமியா கையில இருந்த சாக்லேட் பாக்ஸ் மட்டுமே ஞாபகம் இருக்கு. அந்த அசோசியேஷனோட எக்ஸ் பிரசிடென்ட் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு இடத்த பார்த்துட்டு நம்ம யானியனுக்கு சொல்றான். நம்ம யானியன் உடனே ஒரு சின்ன மீட்டிங் வைக்கலாம்னு சொல்றான். இதுல எல்லாருமே கூப்பிட்டு அவங்கவுங்களுக்கு ஒரு டாஸ்க கொடுக்கலாம்னு சொல்றான். இது இப்படி இருக்க நம்ம மியாமியாவை காட்டுறாங்க. அவ ரொம்பவுமே சோகமா அவளோட ரூமுக்கு போறா. அவ ஃப்ரெண்டு கிட்ட என்னால சாக்லேட் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்றா. இதை கேட்ட அவ ஃப்ரெண்டு எக்ஸினும் நீயும் அக்கா தங்கச்சிங்களா என்ன, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்க, ரெண்டு பேரும் லூசுங்க மாதிரி சாக்லேட்டை கொடுக்காம வந்துட்டு இருக்கீங்க. இதை கேட்ட ஹிக்ஸின் சொல்றா ஹலோ ஹலோ நான் கொடுக்கலாம் தான் போனேன், அதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு கொடுத்தா அதுக்கு அவன் கொடுத்த ரியாக்ஷன் இருக்கே, ஐயோ அப்பப்பா அவன் பண்ண ரியாக்ஷன் பார்த்துட்டு எங்க நான் கொடுத்தா என்னோட சாக்லேட்டையும் தூக்கி விசிறி அடிச்சிருவானு தோணுச்சு, அதனால தான் சைலண்டா வந்துட்டேன் அப்படின்னு சொல்றா. இதை கேட்ட மியாமியோட சின்ன வயசு ஃப்ரெண்டு அவ எவ்வளோ சாக்லேட் கொடுத்தா அவன் ரிஜெக்ட் பண்ணிட்டான், நீ சாக்லேட் கொடுத்தா அவன் ஏன் ரிஜெக்ட் பண்ணணும், யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்றான். இதை கேட்டு ஹிக்ஸின் கொஞ்சம் நேரம் யோசிக்கிறா. அதுக்கப்புறமா பேசாம இந்த சாக்லேட் ஐடியாவை பேசாம விட்டுடுவோமா அப்படின்னு சொல்றா. இதை கேட்ட மியாமியோட சின்ன வயசு ஃப்ரெண்ட் இருந்துகிட்டு அதெல்லாம் முடியவே முடியாது, ஹே மியாமியா உன்னோட அசோசியேஷன்ல இன்னைக்கு மத்தியான மீட்டிங் இருக்குல்ல, அங்க போற நீ போய் கொடுக்குற, அவ்வளவுதான் உனக்கு. எத்தனை நாள் தான் உங்களோட ஃபீலிங்ஸ் உங்களுக்குள்ளேயே வச்சுப்பீங்க, எப்பதான் சொல்ல போறீங்க. நம்ம ஹிக்ஸின் கிட்டயும் சேம் அதையே சொல்றா. அதுக்கு உடனே ஹிக்ஸின் மியாமியோட காதல மெதுவா யாரோ ஒருத்தர் காதலிக்கவே இல்லையா, ஆனா இப்படி லவ் குரு அட்வைஸ் மட்டும் பயங்கரமா கொடுக்குறாங்க. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கதை பார்த்த நம்ம மியாமியோட சின்ன வயசு ஃப்ரெண்டு ஏ என்ன கொசு கொசான்னு பேசிட்டு இருக்கீங்க, ஒழுங்கு மாதிரி தான் நான் சொன்னதை செய்யுங்க அப்படின்னு சொல்றா. இந்த மாதிரி உங்களுக்கு லவ் குரு ஃப்ரெண்ட் யாராச்சும் இருந்தா கண்டிப்பா நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. சீன்ல ஃபைன் ஆர்ட் அசோசியேஷன்ல மீட்டிங் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. இந்த மீட்டிங்ல யானோட கிளாஸ்மேட் இருந்துகிட்டு தோ இவர் தான் இந்த அசோசியேஷனோட எக்ஸ் பிரசிடென்ட், ரொம்பவே நல்லவர் வல்லவர் நானும் தெரிஞ்சவர் அப்படின்னு சொல்றா. இதை கேட்டு அந்த எக்ஸ் பிரசிடென்ட் போதும் போதும் யானியன் பேசட்டும் அப்படின்னு சொல்றான். நம்ம யானியன் பேச ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா இந்த எக்ஸ் பிரசிடென்ட் எதுக்காக வந்திருக்காருன்னா அவரு ஒரு காம்படிஷன்ல கலந்துக்கணும், அதுக்காக ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும், அதுவும் நம்ம யூனிவர்சிட்டில எடுக்கணுமா, எதுக்குன்னு கேளுங்களா, ஏன்னா அவரு ரொம்பவுமே பிடிவாதக்காரரு, வித்தியாசமானவர், அது மட்டும் இல்லாம ரொம்பவுமே ஃபண்ட் டைட்டா இருக்கிறதுனால நம்ம அசோசியேஷன்ல இருக்க மெம்பர்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு வந்திருக்காரு. இந்த வீக்கெண்டில் ஷூட்டிங் நடக்கும், யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க ஒரு சின்ன ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறான். அப்படி ஃபில் பண்ணி கொடுத்தவங்களுக்கு அந்த எக்ஸ் பிரசிடென்ட் என்னென்ன வேலை கொடுக்கணுமோ கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிறான். உடனே நம்ம யானோட கிளாஸ்மேட் சொல்கிறா அதோ இங்கே இருக்க ஃபார்ம்ஸ் யாருக்கு வேணும்னா வந்து வாங்கிக்கோங்க, வேணான்றவங்க இங்கேருந்து கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்கிறா. நம்ம மியாமியாவும் ஃபார்ம் வாங்க போகிறா. உடனே அந்த எக்ஸ் பிரசிடென்ட் இருந்துகிட்டு நீயா உனக்கு என்ன ஸ்பெஷல் குவாலிட்டி இருக்குது அப்படின்னு கேட்குறான். உடனே நம்ம மியாமியா எனக்கு நல்லா வரைய தெரியும் அப்படின்னு சொல்கிறா. ஹலோ ஹலோ இந்த அசோசியேஷனில் இருக்கிற எல்லாருக்குமே நல்லா வரைய தெரியும், வேற என்ன குவாலிட்டி இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு நல்லா போட்டோகிராஃபி தெரியும், அதனால அவன் எனக்கு ஹெல்ப் பண்ணுவான், உனக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்கறான். உடனே நம்ம மியாமியா இருந்துகிட்டு அதுவா அது நீங்கள் சொல்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக அரேஞ்ச் பண்ண தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவங்க மூணு பேரும் சிரிக்கிறாங்க. அம்மையாமையும் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு அங்கேருந்து போய்ட்றா. அப்புறம் அசோசியேஷனில் யாரும் இல்லாதப்போ நம்ம யூனியன் மட்டும் இருக்கிறத பற்றி இப்போயாச்சும் அந்த சாக்லேட்டை கொடுத்து தொலைப்போன்னு சொல்லிட்டு போகிறா. கரெக்டாக அவளோட ரூம்மேட் வந்து அவளை தள்ளி விட்டுட்டு யூனியன் கிட்ட உங்களுக்காக நான் ஸ்பெஷலாக சாக்லேட் செஞ்சுருக்கேன் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறா. நம்ம யூனியன் அவளை பார்த்துட்டு எனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறான். அவளும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சைலண்டாக அங்கேருந்து போயிடுறா. நம்ம யூனியன் இப்படி பிஹேவ் பண்ண பார்த்த நம்ம மியாமியாவுக்கு ஐயோ இவன் லின் கைத்து விட ரொம்பவே டேஞ்சராக இருக்கானே அப்படின்னு சொல்கிறான். கரெக்டாக நம்ம யூனியன் வெளில வரான் லின் கைத்து அப்படின்ற வார்த்தை மட்டும் அவன் காதில் விழுந்திருக்கும். மறுபடியும் மியாமியா லின் கைத்து பற்றி தான் யோசிக்கிறாளான்னு ரொம்பவே கோவப்பட்டு அவள் சொல்ல வரதையும் கண்டுக்காம நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக அந்த இடத்த விட்டு போயிடுறான். மறுபடியும் சாக்லேட்டை கொடுக்க முடியாமல் போச்சேன்னு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறா. அப்புறம் அவளோட சின்ன வயசு ஃப்ரெண்டு கூட ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருப்பா. அவங்க இவளுக்கு ஆப்ரேஷன் பண்றதுல எந்த விதமான சிக்கலும் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. ஆனா என்ன கொஞ்சம் செலவாகும்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட நம்ம மியாமியா ஐயோ ஆப்ரேஷன் கண்டிப்பா பண்ணியே ஆகணுமா அப்படின்னு யோசிக்கிறா. உடனே அவ ஃப்ரெண்ட் இருந்துகிட்டு நீ மட்டும் ஆப்ரேஷன் பண்ணாம இருந்தேன்னு வச்சுக்கோ இந்த கண்ணாடி மூலியமா நிறைய தப்பு பண்ற வரையும் போது அதனால நீ கண்டிப்பா ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்றான். இப்படி இருக்க நம்ம யோனியனை மாடல் ரூம்ல காட்டுறாங்க. அவன் அவனோட அசைன்மெண்ட்டை வரைஞ்சிட்டு இருக்கான். இது வரைக்குமே அவன் இவ்வளவு தப்பு பண்ணது கிடையாது, அவ்வளவு தப்பு பண்றான். அது மட்டும் இல்லாம கிழிச்சு கிழிச்சு போட்டுட்டு இருக்கான். மனசும் மைண்டும் மியாமியா பக்கமாவே இருந்தா இங்க தப்பா தானே வரைவான். அது மட்டும் இல்லாம பென்சில போட்டு நொட்டு 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 நொட்டுன்னு சொல்லிட்டு நொட்டிட்டு இருக்கான். இந்த சீன்ல ஹெச்ஓடி ரூம்ல ஒருத்தர் வராரு. அவரு என்னால் கொஞ்சம் கூட நம்பவே முடியல, யோனேன் இன்னும் அசைன்மெண்ட்டே முடிக்கலையா, அவனால் இன்னைக்கு முடிச்சு கொடுக்க முடியாத நாளைக்கு தான் முடிச்சு கொடுப்பானா, இது வரைக்கும் அவன் இப்படி சொன்னதே கிடையாது, என்னதான் ஆச்சு இந்த காலத்து பசங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெஷர்ஸ்க்கு லெக்சர் கொடுக்க போனேன், அங்கே ஒரு பையன் இப்படி தான் சிரிச்சுட்டே இருந்தான், அவன் பேர் கூட ஏதோ லின் கைத்து, அவன் எதுக்காக சிரிக்கிறான்னு அவனுக்கு தெரியுமா தெரியலையான்னு கூட எனக்கு தெரியல. இதை கேட்ட ஹெச்ஓடி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்கிடெக்சரில் எப்பவுமே சம்டைம்ஸ் அசைன்மெண்ட் டிலே ஆகிறது வழக்கம் தான், ஆனால் இது வரைக்கும் நம்ம யோனியன் இப்படி பண்ணதே கிடையாது. ரோபோட் மாதிரி டான் டான் எல்லா அசைன்மெண்ட்டும் முடிச்சு கொடுத்துருவான். அவங்க அம்மா மாதிரி, அவங்க அம்மாவும் இந்த டிபார்ட்மெண்ட்ல படிக்கும்போது அவ்வளோ சூப்பராக படித்தாங்க. எல்லாத்தையுமே ஹெச்ஓடியும் ஹெச்ஓடியோட ப்ரொஃபஸரும் பேசிட்டு இருக்காங்க. மறுபடியும் யோனியனை மாடல் ரூம்ல காட்டுறாங்க. அவனோட ஃப்ரெண்ட் அங்கே வந்திருப்பாங்க. நிறைய சாக்லேட்ஸ் நம்ம யோனியனுக்காக நிறைய பொண்ணுங்க வச்சுட்டு போயிருப்பாங்க. ஆனால் அது எதையுமே யோனியன் தொட்டு கூட பார்த்துருக்க மாட்டான். அவன் ஃப்ரெண்ட் இருந்துகிட்டு உண்மையாலுமே இந்த சாக்லேட்லாம் உனக்கு தேவையில்லையாடா அப்படின்னு கேட்குறான். அவன் வேணான்னு சொல்லவே இவன் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடறான். அப்புறம் சாப்பிட்டுட்டே கேட்குறான் ஆமா மியாமியா உனக்கு சாக்லேட் கொடுத்தாளா? இதை கேட்ட உடனே அவன் டிராயிங் வரைஞ்சிட்டு இருக்கதையும் நிறுத்திட்டு அவனை ஒரு பார்வை பார்த்து இல்லை அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட உடனே யோனியோட ஃப்ரெண்டு ஓ அப்படியா அப்ப கை தூக்கு கொடுத்துருப்பாளோ அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட உடனே யோனியன் அவனோட ஃப்ரெண்டை பயங்கரமா முறைக்கிறான். அவனை பார்த்த உடனே யோனியோட ஃப்ரெண்டு சொல்றான் ஏன் என்ன முறைக்கிற, நான் காலையில தான் லின் கைத்துக்கு சாக்லேட் பிடிக்குமா பிடிக்காதான்னு மியாமியா கேட்ட மாதிரி இருந்துச்சு, அதை நான் மேல இருந்து பார்த்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிடுறான். இதை கேட்ட நம்ம யோனியன் ரொம்ப ஓவரா திங்க் பண்ணாத, அது ஒன்னும் அவனுக்காக இருக்காது அப்படின்னு சொல்றான். மறுபடியும் அவனோட டிராயிங் தப்பா போட்டதுனால கிழிக்கிறான். அதுவும் சாதாரணமாக கிழிக்கல, சும்மா கிழி கிழி கிழின்னு கிழிக்கிறான். அப்புறம் அதை அப்படியே கசக்கி கீழே போடுறான். அடுத்த சீனில் ஷூட்டிங் நடத்துகிற மாதிரி காட்டுறாங்க. நம்ம மியாமியா அவங்களுக்கு தேவையானதை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு இருக்கா. இப்படி ஒரு பக்கம் ஷூட்டிங் நடக்க இங்கே நம்ம ஹிக்ஸினை காட்டுறாங்க. ஹிக்ஸின் இப்போயாச்சும் சாக்லேட்டை லின் கைத்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு லின் கைத்தோட ரூமுக்கு போகலான்னு நினைக்கிறா. அதுக்குள்ளே அங்கேருந்து லின் கைத்துவும் அவனோட ரூம்மேட்ஸும் பேஸ்கெட் பால் விளையாடுறதுக்காக வெளில வந்துருப்பாங்க. கடைசியில் நம்ம ஹிக்ஸினும் இது வரைக்குமே சாக்லேட் பாக்ஸை கொடுக்கல. இப்படியே இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. அடுத்தடுத்த எபிசோட்ஸ்லயாச்சும் இவங்களோட லவ் டெவலப் ஆகுமா ஆகாதான்னு பார்ப்போம். உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளோட லேட்டஸ்ட் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். அடுத்த வீடியோல உங்களை நான் சீக்கிரமா சந்திக்கிறேன். ஸ்டே டியூன், see you, டாடா.